அனைவருக்கும் வணக்கம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்பது வள்ளுவம். தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழும் பண்புடையவர்கள் சிலராவது வாழ்வதால் தான் இவ்வுலகம் வாழ்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா ஆகஸ்ட் 26 நாள் 1910 ஆண்டு யுகோஸ்லோவியாவில் உள்ள ஸ்கோச்சி நகரில் பிறந்தார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக தனது 5 வயதிலேயே அனைத்து பாடங்களையும் நுனிநாக்கிலேயே வைத்திருப்பார். தனது 12 வயதில் தனது சமூக சேவை செய்வது பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். சமூக சேவை செய்வதே முடிவாக கொண்ட அவர் 1923 ஆண்டு பொது சேவையில் ஆர்வம் இருக்கின்ற பெண்களுக்கான சமுதாய இயக்கமான சொடாலிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் மேரி என்ற அமைப்பில் சேர்ந்தார். ஒரு நாள் அன்னை தெரசா ஊர்ந்து வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது குப்பை தொட்டியில் காகித புதி நெளிவதை கண்டார். உயிரற்ற காகித புதி நெளியுமா என்று அயவுற்ற அன்னையார் வண்டியை நிறுத்தச் செய்து அருகில் சென்று பார்த்தார். அப்பொழுதுதான் பிறந்த குழந்தையை கண்டு அன்புடன் வாரி எடுத்த அன்னையார் இந்த திக்கற்ற குழந்தையின் வாழ்வு அழிந்து போய் விடலாமா என்று மலர்ந்ததுதான் குழந்தைகள் காப்பகம். 5 ரூபாய் பணம், நீல நிறத்தில் 3 சேலைகள், இதுவே தெரசாவின் சொத்து. அன்பு என்ற ஒற்றை வார்த்தை மூலம் உலகை வசப்படுத்திய அன்னை தெரசா ஏழை எளியோருக்கும் நாதியற்று கிடந்தவர்களுக்கும் சேவை செய்தார். கடுஞ்சொற்களால் அவமானம் செய்தவர்களை கூட அடுத்த நொடியே மன்னித்து விட்டேன் என கூறும் தயாளராக திகழ்ந்தார். கொல்கத்தா வீதிகளிலும் சாலைகளிலும் உணவின்றி அழைத்து செல்ல ஆதரவின்றி தவித்தவர்களுக்கு மீட்பராயிருந்தவர். ஒருமுறை தொழுநோயாளிகளுக்கு உதவுமாறு கொல்கத்தா கடை வீதியில் உள்ள கடைக்காரர் ஒருவரிடம் உதவி கோரிய போது அவர் உமிழ் நீரை காரி துப்பினார். அதனை சகித்து கொண்ட அன்னை தெரசா, இது எனக்கு நீங்கள் அளித்தது, என்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ள நோயாளிகளுக்கு உதவுங்கள் என மீண்டும் அன்பாக கேட்டுள்ளார். துக்கம் உடையவரை தேற்று வரும் குருடர் முடவர் பசி ஆற்று. தாய் போல் எளியவரை தாங்கு வயிறாரவும் மன வயிறமும் இங்கு. பிணியுடையவரை தேடு கட்ட துணியுடன் காய்கறி சோறு போடு என்று சமுதாயத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்னை தெரசா. அவர் கற்றுக் கொடுத்து விட்டு சென்ற அன்பு, அறம், சகிப்புத்தன்மையை நினைவில் கொள்ள வேண்டியது நம் அனைவரின் கடமை. அன்னை தெரசா வழி நடப்போம், அன்பால் அனைத்தையும் வில்.